ஹாய், மீனாட்சி ஃப்ரம் மதுரை. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, மதுரை திருமோகூர். இது வந்து மதுரை யானைமலை ஒத்த கடை இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்ரு. இதுதான் காலமேக பெருமாளோட கொடிமரம் சந்நிதியோட உள்ளே போகிற வழி. இந்த பக்கம் இடது பக்கம் போனீங்கன்னா ஆஞ்சநேயர் சந்நிதி வரும். உள்ளே வந்து இவங்க தான் சக்கரத்தாழ்வார். நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க, சக்கரத்தாழ்வார் வழிபட்டு போனீங்கன்னா தொழில் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க 16 கையிலையும் 16 ஆயுதங்கள் இருக்கும். பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார். அவர் 4 கைகள்லேயும் 4 விதமான சக்கரம் இருக்கும். சக்கரத்தாழ்வாருங்க இவங்க. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் மதுரைக்கு வந்தீங்கன்னா திருமோகூரில் வந்து நம்ம சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் தொழில் நல்ல மேன்மேலும் நல்ல விலையில் கொண்டு போகும். அதே மாதிரி அங்கே சக்கரத்தாழ்வார் படம் விற்கும். நீங்கள் வாங்கி அந்த சன்னதியில் வச்சு சக்கரத்தாழ்வார் இதை பூஜை பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த இடத்துல வச்சு வழிபடும் போது உங்களுக்கு அந்த கடையில் உள்ள எந்த எதிர்மறை விளைவுகளும் வராதுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்த வினைகளும், அதாவது பில்லி சூனியம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுகளும் இங்கே வந்தால் தடுக்கப்படணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா, கண்டிப்பாக மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வழிபடுங்க. உண்மையிலேயே இங்கே வந்து மூலவர் சன்னதின்னு சொன்னால் நம்ம காலமேக பெருமாள் தான். இங்கே சக்கரத்தாழ்வார் வந்து தொழில் இதுக்காக இவங்களும் நம்ம, ஆனால் அந்த சன்னதியே காலமேக பெருமாள்ன்றதே யாருக்கும் தெரியாது. சக்கரத்தாழ்வார் கோயில்னு சொன்னால்தான் இங்கே நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா தொழில் விஷயமான எந்த விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக போய் வழிபடுங்க. கண்டிப்பாக அது உண்மையிலே அது வந்து உண்மையும் கூட எல்லாருக்கும் நடக்கிறத கண்கூட நீங்களே பார்ப்பீங்க. இது ரொம்பவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க. கிபி 800 ஆண்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பாருங்க, நம்ம கிருஷ்ண சன்னதி எல்லாம் இவங்க வந்து ஆதிகாலத்துலேருந்தே இருக்கிறனால அந்த பழமை மாறாமல் இருக்கும். அந்த கோயில் கொஞ்சம் கூட அந்த பழமை மாற்றமே இருக்காதுங்க. அதே மாதிரி கோயிலுக்கு ஏத்தாப்புல இங்கே இவர் நவநீத கண்ணன் சன்னதி ஏத்தாப்புலேயே நமக்கு மன்மதனும் ரதியும் இருப்பாங்க. திருமணம் ஆகாதவங்க இவங்க வந்து அவங்களுக்கு கல்கண்டு மஞ்சள் இதெல்லாம் சாத்தி வழிபட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல 18ஆம் படி கருப்பும் இங்கேயே இருக்காரு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா கோயிலில் வழிபடுங்க, பாருங்கள். நம்ம இப்போ காலமேக பெருமாளை காமிக்க போகிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் காண கிடைக்காத ஒன்று. கண்டிப்பாக எல்லோரும் அருள் கிடைக்கட்டும், நல்லா இருங்க. இவர் தான் நம்ம பார்க்கடலில் தேவர்கள் அமிர்தம் கடையும் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரச்சனை வரும்போது அப்போ தோன்றின இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. திருமோகூர் மோகினி அவதாரம் எடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணாங்களா, அதான் இது மோகனூர் மோகியூர் திருமோகூர் அப்படின்னு தான் பேர் வந்துச்சு. நிறைய பேர் தலை வரலாறுலாம் நிறைய இருக்குங்க இந்த கோயிலுக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்க. இந்த கோயில் ஸ்தலங்களும் சுற்றி வர்றதுக்கு பெரிய கோயிலுங்க. அதே மாதிரி இப்போ அம்பாலும் இருப்பாங்க. அம்பாள் வந்து தனி சந்நிதியில் இருப்பாங்க. அம்பாள் எப்பயுமே சந்நிதியை விட்டு வெளியில் வரமாட்டாங்களாம். அதனால இவங்களுக்கு படிதாண்டா பத்னின்ற பேரும் அந்த அம்பாளுக்கு உண்டு. ஏன் எப்பயுமே சன்னதியை விட்டு வெளியில் வரமாட்டாங்களாம். இது வந்து ரொம்ப ஆதிகாலத்தில் உள்ள கோயிலுங்க. தலை வரலாறே பெருசு. நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இது பாருங்கள், அம்மா அம்பாள் தனி சன்னதியில் அழகாக தனியாக அழகாக வீட்டில் இருப்பாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். கோயில் மதுரை ஒத்தக்கடை. இப்போ மாட்டுத்தாணி பஸ்லேருந்து ஹைவே போட்டிருக்காங்க. அந்த மெயின் ரோட்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். தொழில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இந்த சன்னதிக்கு வந்துட்டு போங்க, உங்கள் தொழில் சிறக்கும் சரிங்களா. அம்பாள் சன்னதி, அம்பாள் வந்தீங்கன்னா அம்பாலையும் நல்லா வழிபட்டுட்டு போங்க. பிடிச்சிருந்தா என்ன பண்ண போகிறோம், லைக் பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், பெல் பட்டன் அமுக்க போகிறோம், ஷேரிங்கும் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். எல்லா கடவுளையும் நல்லா வேண்டிக்கிங்க, உங்கள் தொழிலெலாம் நல்லா வரணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்காகனாலும் கண்டிப்பாக இந்த மதுரைக்கு வரும்போது கண்டிப்பாக திருமோகூர் வந்துட்டு போங்க.